சில சமயங்களில் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீமோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது. இந்த புவர் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அடுத்து மியூச்சுவல் ஃபண்டை ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்கள் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. இதற்கான காரணம் என்ன, மியூச்சுவல் ஃபண்டு புவர் பர்ஃபார்மன்ஸ்க்கு என்னென்ன ரீசன் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in. மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு சில முக்கியமான காரணங்கள் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல மியூச்சுவல் ஃபண்டு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. மியூச்சுவல் ஃபண்டோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு முதலீடு பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு கால அவகாசத்தில் பின்னோக்கி போகிறோங்கிறது தான் முக்கியம். வெறுமனே லாஸ்ட் 3 மந்த்ஸ் இல்லைனா 6 மந்த்ஸ் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்துட்டு முதலீடு பண்ணக்கூடாது. குறைஞ்சது 5-7 வருடங்கள் அதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் சந்தையின் ஏற்றத்தின் போது எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்கு அல்லது சந்தையின் இறக்கத்தின் போது அதனோட செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியும். முக்கியமாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறது நல்லது. அடுத்தது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீமை ரன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவை தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் அப்ளை ஆகும். நீங்கள் கடைசியாக யூனிட் விற்கிற வரைக்குமே இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்ளை ஆகும். இந்த ரேஷியோவை வந்து ஃபண்டுக்கு ஃபண்டு மாறுபடும். சராசரியாக 0.5%லேருந்து 2.5% வரைக்கும் இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருந்தால் அது உங்களோட நெட் ரிட்டர்ன்ஸை குறைக்க வாய்ப்பு இருக்குது. சில சமயம் டெட் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸே 7-8% தான். அப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருந்தால் உங்கள் ரிட்டர்ன்ஸும் குறையும். அதுக்காக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற எல்லா ஃபண்டும் நல்லா ரிட்டர்ன்ஸ் தரும்னு சொல்ல முடியாது. அடுத்து மார்க்கெட் அன்சர்டினிட்டி. நீங்கள் என்ன தான் பாஸ்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கிற ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் எப்படி செயல்படும்னு யூகிக்க முடியாது. இங்கே மார்க்கெட்னே என்ன மீன் பண்ணுறோன்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு ஷேர் மார்க்கெட், டெட் ஃபண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட். ரிசெஷன் இல்லைனா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக், இந்த மாதிரி விஷயங்களால் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகும். இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் நல்லா செயல்படுற ஃபண்டை கூட ஆட்டம் காண வைக்கும். ரீட்டைல் இன்வெஸ்டரான நாம் மார்க்கெட்டை டைம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது ஃபண்ட் மேனேஜரோட வேலை. நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல ஒரு ஃபண்டை தேர்வு பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடரணும். ஒரு நல்ல டைவர்சிஃபைடு வெல் மேனேஜ்டு ஃபண்டை மார்க்கெட் சர்வின் போது கூட நல்லா செயல்படும். அடுத்தது ஃபண்ட் மேனேஜர். அவர் தான் ஃபண்டோட முதுகெலும்பு. ஃபண்டோட செயல்பாட்டுக்கு முழு பொறுப்பு அவர் தான். நல்லா செயல்பட்டாலும் சரி, நல்லா செயல்படலைனாலும் சரி, அவர் தான் பொறுப்பு. அதனால் அதிகமாக ஃபண்ட் மேனேஜர் மாறுற ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணாதீங்க. ஃபண்ட் மேனேஜரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எந்த லெவலில் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு ஃபண்டை தேர்வு செய்யுங்க. அடுத்தது ஃபண்ட் டைப்பு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஃபண்டில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஆக்டிவ், பாசிவ்னு சொல்லலாம், ஈக்விட்டி, டெட், இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குது. இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இன்னும் சப் கேட்டகரியும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணணும். உங்களோட கோல்ஸ் என்ன, ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, எவ்வளவு காலம் முதலீடை தொடர போகிறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் ஃபண்டை சூஸ். ஃபண்டு சைஸ். ஒரு ஃபண்டில் இருக்க டோட்டல் கார்பஸோட அளவு தான் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், ஏயூஎம், இல்லைனா ஃபண்டு சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவு இருக்குது, பெருசாக இருக்கா இல்லை சிறியதாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏயூஎம் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஃபண்ட் மேனேஜருக்கு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ரொம்ப கம்மியாக இருந்தால் பிரித்து முதலீடு பண்ணுறதுல சிரமம், அப்புறம் லோ லிக்விடிட்டி, இந்த பிரச்சனையெல்லாம் வரும். அதனால் பெரிய அளவாகவும் இல்லாமல் ரொம்ப சிறிய அளவாகவும் இல்லாமல் பார்த்து ஒரு ஃபண்டாக சூஸ் பண்ணுறது சிறந்ததாக இருக்கும். அடுத்தது டாக்ஸேஷன். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங் பீரியட் 1 இயர். அதுக்கு முன்னர் விற்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15% டேக்ஸ் கட்டணும். 1 இயர் கழித்து விற்றா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. அதுக்கு மேலே வந்தால் 10% டேக்ஸு. டெட் மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங் பீரியட் 3 வருஷம். அதுக்கு முன்னர் விற்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் உங்கள் டேக்ஸ் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி வரி செலுத்தணும். 3 வருஷம் கழித்து விற்றா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதனோட டேக்ஸ் ரேட்டு 20% வித் இண்டெக்ஸேஷன். இது போக டிவிடன்ஸ் இருந்தால் இன்வெஸ்டரோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கமோட ஆட் பண்ணி ஸ்லாப் ரேட் படி டேக்ஸ் கட்டணும். இப்போ நாம் பார்த்த விஷயங்கள் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கிற பாயிண்ட்ஸ் தான். மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்கிறதுக்கு முதல் காரணமே நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான். அதனால் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோ எந்த பாதிப்பும் இல்லாமல் சிறந்ததாக அமைக்க நம்ம முயற்சி செய்யணும். இப்போ நாம் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சரியான மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்ய உதவும். அப்படி இல்லைனா நீங்கள் ஏற்கனவே செய்கிற முதலீடை தொடரலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க உதவும்னு நம்புகிறோம். இந்த டாப்பிக்குக்கான பிளாக் போஸ்ட்டு எங்கள் வெப்சைட்டில் இருக்குது, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறோம்.
உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30-minute காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.